ஒரு அமைச்சருக்கு சார், ஒரு அமைச்சரை கைது செய்வதற்கான நடவடிக்கை, அதாவது அதுக்கான சட்ட விதிகள் என்ன சார்? ஒரு அமைச்சரை, அமைச்சர் இல்ல, இந்திய குடிமகன் யாரையும் கைது செய்வதற்கு என்று இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சில வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வழிமுறைகளில் எதுவும் இந்த கைதில், கைது நடவடிக்கையில் பின்பற்றப்படுவதாக தெரியல. அங்கே இருக்கக்கூடிய யாரும் கைதுக்கான காரணத்தை சொல்லவில்லை, எதற்காக அங்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. அதற்கு பிறகு அவசியமாக இந்த குற்றம் வந்து 7 வருடத்திற்குள்ள தண்டனைக்கூடிய குற்றம், அதனால பிரிவு 41(7)ன் கீழ் நோட்டீஸ் அளித்திருக்க வேண்டும். அந்த மாதிரி எந்த சம்மனும் அளிக்கப்படவில்லை. காலை 7 மணியிலிருந்து மறுநாள் விடியற்காலை 2 மணி வரை அடைத்து வைத்து அழைத்து வந்திருக்கிறார்கள். எனவே இந்த கைது என்பது இந்திய குற்றவியல் சட்டத்தின் பிரகாரமும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கைது நடவடிக்கையாகும். சார், இந்த மாதிரி துன்புறுத்தல் எந்த சட்டம், எந்த அதிகாரியும் சட்டத்திற்கு மீறியவர் அல்ல. இந்தியாவில் இருக்க அத்தனை பேருமே சட்டத்திற்கு கீழே உள்ளவங்க தான். சார், இந்த விதிமுறைகள் குறித்து, சார், இந்த விதிமுறைகள் குறித்து உயர்நீதிமன்றத்தில், சார், உயர்நீதிமன்றத்தில் ஏதாவது நீங்க அவசர வழக்கா முறையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அவங்க கைது செய்யறாங்களா, எதுக்காக கைது செய்யறாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் அடுத்த நாள் இந்த விதிமுறைகள் சம்பந்தமா ஏதாவது நிச்சயமா எடுப்போம், நிச்சயமா எடுப்போம். சார், அதே மாதிரி ஒரு அமைச்சரை கைது செய்யும் போது ஸ்பீக்கர் தகவல் சொல்லியிருக்கணும், அந்த மாதிரி இது ஏதாவது அவங்க அது பின்பற்ற மாதிரி யாருக்கும் தெரியல. இது வரைக்கும் ஏறக்குறைய 22 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. வந்து போக்குவரத்து இதுல வந்து ஓட்டு நடத்தின பணியிட முறைகேடுன்னு சொல்லி அந்த வழக்கு பல வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்குல இவ்வளவு நீண்ட விசாரணை சோதனைங்கிறது தேவை? இத்தனை வருஷத்துக்கு எந்த வழக்குக்காக விசாரிச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. நான் அதனால அதுக்கு பத்தி கருத்து கூற விரும்பவில்லை. அதனுடைய நகல்களை பெற்றுக்கொண்ட பிறகு அதனுடைய அமைச்சருக்கு நீங்க தான் ஆஜராக போறீங்களா? ஆமா. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.